யாருமே இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டில் வரக்கூடியது. இன்னொன்று உராய்வு, இப்போ மிஷின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒன்னோட ஒன்று உராய்வு ஏற்படுது இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன தீப்பொறி வந்தால் கூட அது அப்படியே கண்டினியூவாக தீப்பொறி உழுந்துக்கிட்டு இருந்தால் கூட அதுலேருந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து கேர்லெஸ், கேர்லெஸ்னால் அதாவது தன்னை தானே ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படின்னு சொல்ல நாங்கள் காவல்துறையில் புலன் வாய்வு இருக்கோம். அப்புறம் தீயணைச்சிட்டு அவங்களுக்கு என்ன பெரிய லெவல்லேருந்து காப்பாற்றிருக்கோம், கோடி பல கோடி ரூபாய் பொருளை காப்பாற்றிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் பார்த்தா 50,000 liters வந்து 10 ஸ்டாக் வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாக்கு அதெல்லாம் பஸ்ட் ஆயிருந்ததுன்னா சொல்லவே முடியாது. தீப்பிட்டிருக்கா வைக்கோல் போறது மாதிரி எப்படி பிரச்சனை? வைக்கோல் தீப்பிடுனா ஏ கிளாஸ் பயிர்னா ஏறி தண்ணி விட்டு தான் அனுப்பி வைக்கோல் போடலாம். தண்ணி வைக்கோல் போடுற தானே தீ பிடிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்டு வைக்க பொருள் பட்டு கொடுக்கார வச்சுட்டு போயிட்டா சார், அப்படின்னா கிடையாது. வைக்கோல் போட்டு தானே தீ பிடிக்கக்கூடியது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், அது நிறைய தெரியாது. எங்களுக்கு ஃபயர் காலேஜ் ஒன்று இருக்குங்க, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், தெரியுமா உங்களுக்கு? நாக்பூரில் ஃபயர் சேஃப்டி கிளாஸு நிறைய பி படிக்கிறீங்கள கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் 4 லட்சரூவாக்கு செலவுறீங்க, அந்த 4 லட்சரூவா கொண்டு போய் அங்கே போட்டிங்கன்னா 2வது வருஷம் அவன் பார்த்து தத்து எடுத்துகிட்டு போயிடுவான் வெளிநாட்டில் 15 லட்சம் 20 லட்சரூவா சம்பளம். அது யாருக்குமே தெரியுறதில்லை. நாக்பூரில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நாக்பூர்னு போட்டு பாருங்கள், நெட்டில் போட்டு பாருங்கள், அழகாக வரும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஆயிலில் ஃபயர் ஆகுது பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றுறது எப்படி எரியுது? இப்போ இந்த மாதிரி எரியும் போது இப்போ பிளாஸ்டிக்கில் தவறு எரியுது. இப்போ நம்ம இதை அணைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட சட்டியில் இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு போட்டின்னு ஆஃப் ஆயிருந்தா ஆஃப் ஆயிடும். ஏன்னா அது ஆக்சிஜன் காற்று எரியிற காற்றை வந்து தடை பண்ணுறது, ஆக்சிஜன் காற்று கட் பண்ணோன்னே ஃபயர் வந்து ஃபுட்ரோட் ஆயிடும். இது வந்து சீவோட், கார்பன் டை ஆக்சைடுன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபயர். இதுக்குள்ள சீவோட் இருக்கு, இதுல என்ன ஆகும் அப்படின்னா இதை எடுத்து தை செய்து முகத்துல வச்சுட்டு ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணால் அடுத்த செகண்டே ஸ்பாட்ல இறந்துருவாங்க. தை செய்ய சொல்றேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட். ரெண்டாவது இதுல என்ன ஆகுதுன்னா ஹார்ட்டை வந்து பாதிக்கக்கூடியது, ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும், 0-degreeல இருக்கும் இதுல சீவோட், யாருக்குமே தெரியாது. இது என்னன்னா ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணோம்னா தீ அணைச்சிரும், ஒரு கம்ப்யூட்டரில் ஃபயர் ஆனால் கூட தீ அணைச்சிட்டு வேப்பராக போயிடும், அந்த பொருளை நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அந்த பவுடர் லேட் ஆகும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ண தேவை. உதாரணம் இதை எடுத்துகிட்டு வந்து அணைச்சிரும் மேல் கொண்டு தீ பரவாம தடுக்கும். இப்ப இது ஓப்பன்ல படிச்சதுனா அந்த பவுடர் எங்க ஆயிடுது எல்லாத்துலயும் போயிருக்கு. என்ன பவுடர் சார்? இது மோனோ அமோனியா பாஸ்பேட் நைட்ரஜன் கேஸ், இது ரெண்டுமே கம்ப்ரஸ் பண்ணி உள்ள இறக்கி வச்சிருக்காங்க. இது ஒன்லி சி ஓட்ட தான், கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான்.
எல்லா வண்டியும் ரெனூவல் பண்ணிருங்க கரெக்ட்டா. ஓகே வெரி குட். வந்து ரெனூவல் பண்ணி உள்ள கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க எல்லாமே. நம்ம பஸ் எல்லா வண்டியிலயும் இருக்குங்களா? எல்லா பஸ் எல்லா வண்டியிலயும் கம்பல்சரி.